ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர் சேனல் இன்னைக்கு நம்ம சிக்கனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ப செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகாயிருக்கு நான் காரம் அதிகமாக கொஞ்சம் எடுத்துக்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு அஞ்சு மிளகா ஆறு மிளகா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் இதுக்கு கருவேப்பில் தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அதில் ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் நல்ல சூடாகட்டும் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை அதுல சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்தனால இந்த அளவு நான் போட்டிருக்கேன் மல்லி ஜீரகம் எல்லாம் ஒரு கிலோனா நீங்க அப்படியே இதுல டபுளா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம போட்டு நல்லா கிளறிக்கணும் இது கூட நம்ம எதுவும் சேர்க்க போகிறது இல்லை ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்க்க போகிறோம் உப்பு மஞ்சத்தூள் அது மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு சிக்கன் நல்லா சுருண்டு வருது இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் இதுல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா உருண்டு வந்துருச்சு உங்களுக்கு இப்ப இதை நம்ம ஒரு குக்கர்ல இப்ப வந்து தண்ணி வந்து இதுல வருது உங்களுக்கு நான் ஒரு கால் டம்ளர் இதுல தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்துடாதீங்க தண்ணி இந்த இதுக்கு தேவைப்படாது கொஞ்சமா இருந்தா போதும் இப்ப மூடி போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு இதை நம்ம வேக வச்சா போதும் மூடிட்டு வேக வச்சுருவோம் இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்து வெ முடித்ததுக்கப்புறம் நான் திறந்து பார்க்குறேன் இந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணி போகிறோம் ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறோம் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டோம் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் ஒண்ணும்னா இதுல சேர்த்துக்கலாம் இப்போ மல்லி ரெண்டு ஸ்பூன் மல்லி மிளகு சோம்பு அடுத்து ஜீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் மிளகாய் நிறையா இருக்குன்னு யோசிக்காதீங்க நான் காரமா கொஞ்சம் சாப்பிடுவோன்றனால மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க மிளகாவோட அளவை மட்டும் குறைச்சிக்கோங்க மிளகு வந்து அதே அளவு எடுத்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் சிம்ல வச்சுட்டு கரிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொறுமையா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு வாசனை வரும் நம்ம வறுக்கும் போதே இன்னும் ஒரு தடவை நல்லா வறுத்துக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஓரளவுக்கு ஸ்மெல் இப்போ தான் வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம அடுத்து கருவேப்பிலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்க்கு ரொம்ப முக்கியமானது கருவேப்பிலை தான் கருவேப்பிலை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்காய் சொல்ல மறந்துட்டேன் ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் தேங்காயும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கிறோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா அந்த அந்த இதோட எல்லாம் ஒன்றா வறுத்து வர மாதிரி இப்போ இது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்து ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போது ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு நமக்கு இது நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்துடுச்சு ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது எதுவுமே தண்ணி ஊற்றாம ரொம்ப ட்ரையாக நம்ம அரைக்க போகிறோம் ரொம்ப நைசா இருக்க கூடாது ஓரளவுக்கு அரைக்க போறோம் இங்க பாருங்க இப்ப அரைச்சு எடுத்தாச்சு ரொம்ப நைஸா இல்லை கொஞ்சம் குறை 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 நம்ம நல்லா அரைச்சு எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு நீங்க அரைச்சு எடுத்துக்கிட்டா போதும் இப்போ வானல் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை தான் இதில் சேர்க்க போறோம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்க போறோம் இப்போ என்ன சூடாயிருச்சு வெங்காயத்தை அதுல சேர்த்துக்க போறோம் வெங்காயம் நல்லா வதங்கி உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும் இங்க பாருங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அடுத்து நம்ம தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன்னால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் அதுவே ஒரு கிலோவுக்கு நீங்கள் அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா தொக்கு மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கூட தக்காளி ஒன்று ரெண்டு முழுசாக இருக்கு அதுவுமே இன்னும் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நல்லா இன்னொரு தடவை கிளறி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வர ஆரம்பிக்குது இப்போதான் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் சிக்கனை நம்ம சேர்த்துக்க போகிறோம் வேக வச்ச சிக்கன் ஒரு விசிலுக்கு மேலே வச்சிடாதீங்க ரொம்ப எலும்பு தனியாக கறி தனியாக போயிடும் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சிங்கன்னா போதும் நல்லா கரெக்டாக உங்களுக்கு வெந்து வரும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனால உங்களுக்கு ரொம்ப தண்ணி இருக்காது அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த தண்ணியோட சேர்த்தே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட போகிறோம் இது அப்படியே நல்ல ஒரு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த ட்ரையாக இருக்கிற அந்த மசாலாவை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி வந்து உங்களுக்கு அந்த மசாலாவோட ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ அடுத்து நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடணும் இந்த மசாலாவோட கலர் வந்து உங்களுக்கு மாறணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு செய்யுங்கள் அடிப்பிடிக்காமல் செய்யணும் நல்லா போய் சிக்கன் மேலே இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா கோட்டிங் ஆகிடும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் உடஞ்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த கொஞ்சமாக அந்த தண்ணி கூட அந்த மசாலா வந்து இழுத்துருச்சு பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்கும் ட்ரையாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது வந்து இந்த மிளகா கிள்ளி வச்ச சாம்பார் ரசம் தயிர் கூட இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம் கிளறிட்டு இன்னும் நல்ல மசாலா அதில் கோட்டிங்க உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுக்கு சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வரணும் உங்களுக்கு நீங்கள் கிளறிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதுலேருந்தே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஆனால் நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும் ஆனால் அதிலேருந்தே உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்